ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நாட்களில் துளசி செடியை தொடுவதால் உங்களுக்கு மரணம் உண்டாவது நிச்சயம். என்னென்ன நாட்கள் என்பதை பற்றி பார்ப்போம். பூமியில் இருக்கும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளில் ஒன்றாக கருதப்படுவது துளசி. சொல்லப்போனால் மூலிகைகளின் ராணி என்று கூட இதனை சொல்லலாம். மூலிகை என்பதை தாண்டி இந்து மதத்தில் துளசிக்கென்று தனி அடையாளமும் புனிதமும் இருக்கிறது. இந்து கடவுள்கள் பலருக்கும் துளசியை பிரசாதமாக வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலானோர்கள் தங்கள் வீடுகளில் துளசி செடி வளர்ப்பதை புண்ணியமாக கருதப்படுகின்றனர். துளசி செடி இருக்கும் வீடானது ஒரு புனித ஸ்தலம் போன்றது. அங்கு எந்தவித நோயும் யமனும் நெருங்க மாட்டார்கள் என்பது நம்பிக்கை. பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் துளசி செடி இருக்கும். அதனை கடவுளுக்கு படித்து நமக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். குறிப்பாக விஷ்ணுவிற்கு யமனை தடுக்கும் துளசியே. நீங்கள் அதனை அவமதித்தால் யமனை உங்களை நோக்கி வேகமாக இழுத்து வந்து விடுவார். துளசி உபயோககரமான மூலிகை, இந்துக்கள் புனிதமான பொருள் என்பதையெல்லாம் தாண்டி அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இதற்கு உங்கள் உடலில் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதுடன் சில சமயம் உங்கள் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். துளசி இலைகளை எப்பொழுதும் வாயில் போட்டு மெல்லக்கூடாது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். மெல்வதற்கு பதிலாக அதனை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை தான் குடிக்க வேண்டும். ஏனெனில் அதில் உள்ள அலாய் பொருட்கள் மெல்லும் பொழுது பற்களுடன் நேரடி தொடர்பு கொள்கிறது. இதனால் உங்கள் ஈறுகளில் பிரச்சனை ஏற்படும். அசுரன் ஜலந்தன் என்பவன் தான் கடவுளால் எப்பொழுதும் தோற்கடிக்கப்படக்கூடாது என்னும் திவ்ய வரத்தை பெற்றிருந்தான். தன் மனைவியின் கற்பு நெறியை பொறுத்தும் தன்னிடம் கிருஷ்ண கவசம் இருக்கும் வரையும் தன்னை யாரும் வதைக்க கூடாது என்னும் வரத்தை வாங்கியிருந்தான். அந்த தைரியத்தால் ஜலந்தரின் அட்டூழியங்கள் அதிகரித்தது. அதனால் அவனை அடக்க சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து ஒரு திட்டம் தீட்டினர். விஷ்ணு பகவான் ஜலந்தனை அணுகி அவனிடம் கிருஷ்ணர் கவசத்தை ரகசியத்தை கேட்டிருந்தார். பின்னர் ஜலந்தரின் உருவத்தில் சென்று அவன் மனைவியின் கற்புக்கு கேடு விளைவித்தார். இதன் மூலம் ஜலந்தரின் மரணம் சிவபெருமானின் கைகளால் நிறைவேறியது. தன் கணவன் சிவன் மற்றும் விஷ்ணுவால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த துளசிதான் ஏமாற்றத்தை உணர்ந்தாள். தன்னால் ஏமாற்றப்பட்ட துளசிக்கு விஷ்ணு தெய்வீக நிலையை ஆசீர்வதித்தார். தன் கணவனை சிவபெருமான் கொன்றதால் அவரை வணங்கவும் தன்னை கொண்டு அவரை வழிபடுவதையும் துளசி தவிர்த்தார். எனவே ஒருபோதும் சிவபெருமானை துளசியை கொண்டு பூஜிக்காதீர்கள். இது உங்களுக்கு துளசியின் சாபத்தை பெற்றுத்தரும். சில நாட்களில் துளசி இலைகளையோ அல்லது செடியையோ பறிக்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபமாக மாறிவிடும். குறிப்பாக ஏகாதசி, சூரிய மற்றும் சந்திர கிரகணம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசியை பறிக்கிறேன். காரணம், சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் துளசியின் புனிதத்தை கெடுத்து அவரின் கணவரை கொன்றது அந்த நாளில் தான். அந்த நாட்களில் துளசியை தீண்டுவது நீங்களும் அவரின் புனிதத்தை கெடுப்பது போன்றதாகும். இந்த நாட்களில் துளசியை பறித்தால் துளசியின் சாபத்திற்கு ஆளாவதுடன் அதனால் மரணம் கூட ஏற்படலாம். துளசியை தங்கள் வீட்டில் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் அதனை வணங்க வேண்டும். ஒருபோதும் மறக்கவோ அல்லது அவமதிக்கவோ கூடாது. இல்லையெனில் துளசியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் நுழைவாயிலாக இருப்பது துளசிதான் என்று நம்பப்படுகிறது. துளசி செடியை ஒருபோதும் வீட்டிற்குள் வைக்கக்கூடாது. ஏனெனில் ஜலந்தரின் இறப்பிற்கு பிறகு விஷ்ணு துளசிக்கு ராதையைப் போல தன் பிரிய சகையாக எப்பொழுதும் இருப்பாய் என வரம் வழங்கினார். எனவே துளசி தன்னை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும்படி விஷ்ணுவிடம் கேட்டார். துளசி விஷ்ணுவிடம் தன்னை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும்படி கேட்டபொழுது அவர் அதனை ஏற்க மறுத்தார். ஏனென்று கேட்டபொழுது, எனது இல்லம் எப்பொழுதும் என் லட்சுமிக்கு மட்டுமே உரியது, ஆனால் உன் உள்ளம் உனக்குரியது என்று கூறினார். எனவேதான் தனக்கு விஷ்ணுவின் வீட்டிற்கு வெளியிலாவது இடம் கொடுக்கும்படி கேட்டார் துளசி. விஷ்ணுவும் அதற்கு சம்மதித்தார். அன்றிருந்து துளசி வீட்டிற்கு வெளியிலேயும் கோவிலுக்கு வெளியேயும் வளர்க்கப்பட்டு வருகிறார். துளசியை ஒருபோதும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது. அதையும் மீறி வளர்த்தால் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள் அதிக சிக்கல்கள் ஏற்படும். மேலும் துளசி வீட்டிற்குள் இருக்கும் பொழுது அதனால் பல ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.